ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ஸ்கின் அண்ட் வெல்னஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் 2-3 போட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அது கூட 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 10 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வானலை நல்லா காய வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பட்டர் நல்லா உருகின உடனே அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்சி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காந்து போகக்கூடாது, ஸ்லோவில் வச்சு பண்ணுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்ச உடனே அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாங்க. க்ரீம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலையை நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் டேஸ்டில் இருக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.